ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பாப் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறள் திருக்குறளில் பார்ட் சிக்ஸ் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் கிளாஸில் பார்ட் ஃபைவ் பார்த்துருந்தோம் இப்போ நம்ம பார்ட் சிக்ஸ் பார்க்க போகிறோம் இது எல்லாமே யூனிட் எயிட் கீழே கவர் ஆகிற டாபிக்ஸ் ஓகேங்களா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் நியூ சமைச்சர் புக்கில் இருக்கக்கூடியது இப்போ பார்க்கலாம் குரல் இருபத்தி ஒன்று நம்ம இருபது வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ்ல பாத்துட்டோம் ஓகேங்களா பதினொன்னுல இருந்து இருபது வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துட்டோம் இப்ப இருபத்தி ஒண்ணு குறள் என்ன அப்படின்னா ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு அப்படின்னா அதுக்கான மீனிங் என்னன்னா ஒழுக்கத்தில் உறுதியான துறவிகளின் பெருமை சான்றோர் நூலில் விருப்பமுடனும் உயர்வாகவும் இடம்பெறும் இப்போ ஒழுக்கத்துல வந்து உறுதியா இருக்கக்கூடிய துறைகளுடைய பெருமை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சான்றுடைய நூல்ல அதுவே இஷ்டப்பட்டு விருப்பமுடனும் அது மாதிரி உயர்வான ஒரு இடத்துலையும் அது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒழுக்கத்துல உறுதியான துறைகளுடைய பெருமை சான்றோனுடைய நூல்ல கூட விருப்பமுடனும் உயர்வான இடத்துலயும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது குரல் இருபத்தி ரெண்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை என்னை கொண்டற்று துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை என்னை கொண்டற்று உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கூற முடியுமோ கூற முடியுமா முடியாது அது போலத்தான் உண்மையாகவே பற்றுக்களை துறந்த உத்தமர்களின் பெருமையையும் அளவிட முடியாது உலகத்துல எத்தனை பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு நம்மளால எண்ணிக்க கூற முடியுமான்னு கேட்டால் முடியவே முடியாது தான் உண்மையாகவே பற்றுக்கலை துறந்த உத்தமர்களுடைய பெருமை இருக்கும் இல்லையா அந்த பெருமையும் இவ்வளவுதான் அப்படின்னு நம்மளால அளவிடவே முடியாது உலகத்துல இறந்தவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்ல முடியாதோ அதே மாதிரி உண்மையாகவே பற்றுக்களை துறந்த உத்தமருடைய பெருமையை நம்மளால அளவிட முடியாது அதான் திருவள்ளுவர் துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்த அறை என்னை கொண்டற்று அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தது குரல் இருபத்தி மூணு இருபத்தி மூணுல என்ன அப்படின்னா இருமை வகை தெரிந்து ஈண்டும் அற பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு அப்படின்னா நன்மை எது தீமை எது அப்படிங்கிறத பத்தி ஆராய்ந்து ஆய்ந்தறிந்து நன்மைகளை மேற்கொள்ளவர்கள் உலகத்தில் பெருமைக்குரியவர்கள் எது நன்மை எது தீமை அப்படின்னு ஆய்ந்தறிந்து நன்மைகளை மேற்கொள்கிறாங்க யாரோ அவங்க தான் வந்து உலகத்திலேயே பெருமைக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் தான் இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டால் பெருமை பிறங்கிற்று உலகு அதாவது இருமை அதான் நன்மை தீமை அதான் அந்த இருமை நன்மை தீமை அது ரெண்டையுமே ஆய்ந்தறிந்து நன்மையை வந்து மேற்கொள்பவர்கள் தான் உலகத்தில் வந்து பெருமைக்குரியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க குரல் இருபத்தி மூணு என்ன அப்படின்னா உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான்னும் வைப்பிற்கோர் வித்து உரனென்னும் தோட்டியான் ஓரைத்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து அப்படின்னா உறுதி என்ற அங்குசம் கொண்டு ஐம்பொறிகளையும் அடக்கி காப்பவன் துறவரம் என்னும் நிலத்திற்கு ஏற்ற விதையாவான் உறுதி என்ற ஐங்குசம் கொண்டு ஐம்பொறிகளையும் அடக்கி காக்கிறவங்க துறவரம் அப்படிங்கிற ஒரு நிலத்திற்கு ஏற்ற விதையா இருப்பாங்க வந்து துறவரத்துக்கு ஏற்ற ஒரு விதையா இருப்பாங்க உறுதி ஐம்பொறிகளையும் அடக்கி உறுதியா இருக்கிறவங்க ஐம்பொறிகளையும் அடக்கி உறுதியா இருக்கிறவங்க இந்த துறவரம் அப்படிங்கிற நிலத்துக்கு ஏற்றவங்களா இருப்பாங்க ஏற்ற விதையா இருப்பாங்க அதுதான் வந்து உரன் தோட்டியான் ஓரைந்தும் கா ஓரைந்தும் காப்பான் வரணும் வைப்பிற்கு ஓர்வித்து அடுத்தது குரல் இருபத்தி ஐந்து ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாளுங்கரி ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாளுங்கரி என்னன்னா ஐம்புலன்களை வந்து அடக்க முடியாமல் வழி தவறிச் சென்றிடும் மனிதர்களுக்கு சான்றாக இந்திரன் விளங்கி ஐம்புலன்களால் ஏற்படும் ஆசைகளை கட்டுப்படுத்தியதால் வான்புகள் கொண்டவர்களின் ஆற்றலை எடுத்து காட்டுகிறான் அதாவது ஐம்புலன்களை அடக்க முடியாமல் வலிதவிற் சென்றிடும் மனிதர்களுக்கு சான்றாக இந்திரன் விளங்கி ஐம்புலங்களால் ஏற்படும் ஆசைகளை வந்து கட்டுப்படுத்தியதுனால வாண்புகள் கொண்டவர்களினுடைய ஆற்றலை எடுத்து காட்டுகிறாங்க அதான் கொடுத்துருக்காங்க ஐந்தவித்த ஆற்றல் அகல் விசும்பிலார் கோமான் இந்திரனை சாளுங்கரி அடுத்தது குரல் இருபத்தி ஆறு செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாகாதார் செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியர் செயற்கரிய செய்களாதார் இந்த குரலுக்கான இது வந்து என்ன மீனிங் என்னன்னா பெருமை தரம் செயல்களை புரிவோரை பெரியோர் என்றும் சிறுமையான செயல்களை பற்றி பெருமைக்குரிய செயல் செய்யாதவர்களை சிறியோர் என்றும் வரையறுத்து விட முடியும் இப்ப பெருமை தரம் செயல்களை செய்கிறவங்க பெரியோர் என்றும் சிறுமை செயல்களை பற்றி செயல்களை அன்றி பெருமைக்குரிய செயல்களை செய்யாதவர்களை சிறியோர் என்றும் வரையறுத்து விடும் சிம்பிளா சொல்லுவோன்னா பெருமைக்குரிய செயல்களை செய்யறவங்க பெரியோரும் அந்த சிறுமைக்குரிய செயல்களை வந்து செய்கிறவங்க சிறியோரும் வரையறுத்து விட முடியும் அதுதான் வந்து செயற்கரிய செய்வர் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார் அடுத்தது குரல் இருபத்தி ஏழு சுவையொலி ஊறு ஓசை நாற்றமென ஐந்தின் வகை தெரிவான் கட்டை உலகு சுவையொலி ஊறு ஓசை நாற்றமென ஐந்தின் வகை தெரிவான் கட்டை உலகு ஐம்புலன்களின் இயல்பை உணர்ந்து அவற்றை அடக்கியாளும் திறன் கொண்டவனையே உலகம் போற்றும் ஐம்புலன்களின் இயல்பை உணர்ந்து அவற்றை அடக்கியாளும் திறன் கொண்டவனையே உலகம் போற்றும் அதான் கொடுத்துருக்காங்க சுவையொளி ஊறு ஓசை நாற்றம் என ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு அடுத்தது குரல் இருபத்தி எட்டு நிறைமொழி மாந்தார் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் நிறைமொழி மாந்தார் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் அப்படின்னா சான்றோர்களுடைய பெருமையை இந்த உலகில் அழியாமல் நிலைத்து நிற்கும் அவர்களது அறவழி நூல்களை எடுத்து காட்டவும் சாடர்களுடைய பெருமையை வந்து அவர்களுடைய நூல்களை வந்து எடுத்து காமிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சான்றோனுடைய பெருமை இந்த உலகத்தில் அழியாமல் நிலைத்து நிற்கும் அவர்களுடைய அறவழி நூல்களை வந்து எடுத்துக்காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தான் நிறைமொழி மாந்தார் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் அடுத்தது குரல் இருபத்தி ஒன்பது குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கனமேயும் காத்தல் அரிது குணக்குன்றுகளான பெரியவர்கள் கோபம் கொண்டால் அந்த கோபம் அவர்கள் உள்ளத்தில் ஒரு கணம் கூட நிலைத்து நிற்காது குணக்குன்றுகளான பெரியவர்கள் வந்து கோபம் கொண்டால் அந்த கோபம் அவருடைய மனதில் வந்து ஒரு கணம் கூட நிற்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது குரல் முப்பது அந்தனர் என்போர் அறவோர் மற்றெயிர்க்கும் செந்தன்மை பூண்டொல்களான் அந்தணர் என்போர் அறவோர் மற்றெயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் இது வந்து மற்றொரு மற்றொரு உயிர்க்கும் வந்து சேர்ந்து வரும் அந்தனர் என்போர் அறவோர் மற்றெங் உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு கொண்டு அருள் பொழியும் சான்றோர் எவராயினும் அவர் அந்தனர் அனைத்து அன்பு கொண்டு அருள் புரியக்கூடிய சான்றோர் யாராக இருந்தாலும் சரி அவங்கள அந்தனர்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ஓகே இன்னைக்கான குரல் வந்து முடிஞ்சது ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா தமிழ்நாடு மாநிலத்தில் வந்து ஒரு புதிய இது கொண்டு வந்திருக்காங்க சிறைத்துறையை வந்து ஒரு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க அது என்ன அப்படின்னா சிறைகள் மற்றும் சீர்திருத்தத்துறை சிறைத்துறையை வந்து சிறைகள் மற்றும் சீர்திருத்தத்துறை அப்படின்னு பேர் மாற்றியிருக்காங்க ஓகேங்களா தமிழ்நா எந்த மாநிலத்தில் அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு மாநிலத்தில் சிறைத்துறையை வந்து பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க எப்படி பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்கன்னா சிறைகள் மற்றும் சீர்திருத்தத்துறை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இப்போ இதுவரைக்கும் வந்து மத் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய சிறைத்துறை எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒன்பது மத்திய சிறைத்துறை இருக்குது அடுத்த செகண்ட் கரெக்டர் ஃபேர் என்ன அப்படின்னா சர்வதேச யோகா தினம் சர்வதேச யோகா தினம் எப்போ கொண்டாடப்படுறாங்க அப்படின்னா ஜூன் இருபத்தி ஒன்று ஜூன் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது ஸோ இந்த மாதத்துக்கான இந்த வருஷத்துக்கான ஜூ அந்த யோகா தினத்துக்கான தீம் என்ன அப்படின்னா யோகா அட் ஹோம் யோகா வித் ஃபேமிலி யோகா அட் ஹோம் யோகா வித் ஃபேமிலி ஓகேங்களா அதுதான் இந்த சர்வதேச யோகா தினம் ஜூன் டுவெண்ட்டி ஒன் அதுக்கான தீம் இந்த வருஷத்துக்கான தீம் யோகா அட் ஹோம் யோகா வித் ஃபேமிலி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ப்ராப்பராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ